அதனால அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஒன் போட்ற. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னோடய பின்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இன்னும் விடியவே இல்லை. இன்றைக்கி வந்து தக்காளி பாத் வந்து பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. முன்னாடி நாளே ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி ரெடியாக வந்து வச்சுட்டேன். அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து காஃபி குடிக்க வேணாம், பருத்திப்பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அதை தான் நான் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறேன். அப்படியே குடிச்சுட்டே வந்து நறுக்க போகிறேன். தக்காளி பாத்துக்கு வந்து வெங்காயம், தக்காளி அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் டிஃபனுக்கு வந்து தோசை சட்னிக்கு தனியாக வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் தோலெல்லாம் வந்து உரித்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளி பாத்துக்கு வெங்காயத்தோட கொஞ்சம் தக்காளி நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். தக்காளியை வந்து ஃபஸ்ட் நம்ம அரைச்சி அந்த விழுதை வந்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதனால் அந்த ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தக்காளி அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெங்காயம் தக்காளி சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம காலையில் வந்து டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ குழந்தைங்களுக்கு அதை வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு டிஃபனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸுக்கு நான் என்ன பேக் பண்ணுறனோ லஞ்சுக்கு அதை அதுக்கப்புறமா வந்து பண்ணுவேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பிரிஞ்சலையும் எதாவது நீங்கள் வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம், பட்டை இல்லை அப்படிங்கிறனால நான் பிரிஞ்சலையும் அந்த அன்னாசி பூ மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுட்டு அதோட ஒரு பச்சை மிளகாய் நான் வந்து போடுறேன். இது வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் வந்து சேர்க்கலாம். ஆனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி மத்தியானம் பேக் பண்ணி கொடுக்குற ரைஸில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டேன். அது டக்குன்னு ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு ஸ்மெல் வந்து அடிக்கும், அது நிக்கிலுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதனால நான் இஞ்சி பூண்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுறது. இங்கே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா விழுத அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம வந்து சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும், அதோட கலர் கொஞ்சம் டார்க் ரெடிஷாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ரைஸில் தக்காளியோட பச்சை வாசனை உங்களுக்கு வந்து அடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி தூள், மிளகாத்தூள், அப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு இந்த ரைஸ்க்கு தேவையானது சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூளும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பட் நமக்கு அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் அதுதான் சேர்க்குறது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு தொக்கு மாதிரி வந்து சேர்ந்து வரும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை குக் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு திக்காக அந்த தொக்கு கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். இது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ்க்கு தேவையான தண்ணி வந்து இதில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிறப்போ ரைஸ் வந்து சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் வந்து பிரியாணி ரைஸ் போடல, நார்மல் ரைஸில் தான் வந்து குக் பண்ணுறேன். இது வந்து குக்கரில் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் பிரியாணி ரைஸில் கூட வந்து பண்ணலாம், பட் அது அவசியம் இல்லை. நம்ம நார்மல் ரைஸில் பண்ணாலே நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். அந்த சாதத்தை வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேக் பண்ணுவேன். ஸோ என்னோடய காலையில் ரொட்டீன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு ஒன் ஹவர் வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். நான் உடனே போயிட்டு வேறு எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், ஐடியில் அப்படியே வந்து உட்காந்துருப்பேன் நான். அதுக்கு ஃபோன் நோண்டிட்டு இல்லை ஏதாவது நான் இன்றைக்கி வீடியோ ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஒரு செல்ஃப் கேர் எடுத்துப்பேன், அதுவும் நீங்கள் வந்து பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மார்னிங் என்னோடய 5 AM ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கடகடன் வந்து ஒரு சிம்பிள் ஒன் பாட் ரைஸ் வந்து பண்ணியாச்சு. நீங்கள் வந்து எப்போ நிறைய ஒன் பாட் ரைஸ் தான் வந்து பண்ணுறீங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. அதுதான் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் சாம்பார் ரைஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்தா வந்து சாப்பிட்டுட்டே வரமாட்டான், இதுன்னா அவன் கொஞ்சம் சாப்பிட்டுருவான். ஸோ அதனால் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஒன் பாட் ரைஸ் வந்து கடகடன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன். நீங்கள் டெய்லி எண்ணெய் வைப்பீங்களாக்கா, என்ன டெய்லி யூஸ் பண்ணுவீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து டெய்லி எண்ணெய் வைக்க மாட்டேன், ஏன்னா அந்த மாதிரி வச்சா ஏதோ தலைவலிக்கிற மாதிரி வந்து இருக்கும். எண்ணெய் வச்சாலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எண்ணெய் வழியிற மாதிரி இருக்கும், அது ஏன்னு எனக்கு தெரியாது. அது கம்மியாக வச்சாலுமே எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேனோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிப்பேன்.
ஹேர் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு நல்லாவே ஹேர் வளர்ந்துருக்கு, எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா நான் எப்பவுமே நல்ல ஹேர் கேர் வந்து பண்ணிப்பேன். எனக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர் தான், அதனால நல்ல ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு ஹேருக்கு வந்து கொஞ்சம் கண்டிஷனர்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேரை நல்லா சாஃப்ட் ஆகும், ஹேர் பிரேக்கேஜையும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஹேர் ஃபால் ஆகிறதை ஃபஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹேர் க்ரோத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவுமே எனக்கு வந்து கண்டிஷனர் போடுற பழக்கம் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ்ல ஃபெனுக்ரீக் பயோட்டின் அண்ட் ரெடென்சில் ஆன்டி ஹேர்ஃபால் கண்டிஷனர் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேர் கேருக்கு தேவையான எல்லா பவர்ஃபுல் இன்க்ரீடியன்ஸுமே வந்துருக்கு. ஏன்னா அதில் இப்போ நம்ம வெந்தயம் எல்லாம் நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சி நம்மளாம் வந்து போட்டுப்போம். ஸோ அது நமக்கு அந்த ஹேர் ஃபாலெல்லாம் வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, ஹேரும் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து உங்களுக்கு வெந்தயம் இருக்குது. வெந்தயம் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பயோட்டின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். நம்ம அடியிலேருந்தே நம்மளோட ஹேரை வந்து கேர் பண்ணுறப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலேருந்தே நம்ம வந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் உங்களுக்கு ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் பிரேக்கேஜ் இந்த மாதிரி வீக் ஹேர் அது எல்லாமே இது வந்து சூப்பராக ட்ரீட் பண்ணும். ஸோ அதனால் அந்த பயோட்டின் நமக்கு ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். அண்ட் ரெடென்சில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணும். ஸோ இது மூணுமே நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இது. இது வந்து உங்களுக்கு சிலிக்கான் ஃப்ரீ தான், நல்லா ஸ்கேல்ப் சேஃப். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கேல்ப் டைப்பாக இருந்தாலும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இது நான் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை வந்து காட்டுறேன். இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்து உங்களோட ஹேர் லென்த் ஆஃப் த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் பர்பிள்லேருந்து தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹேர் ஃபால் அப்படின்றது நம்ம எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அதுக்கு நமக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறப்ப நம்ம தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பாராபென், சல்ஃபேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து கிடையாது, தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஹேர் பிரேக்கேஜ், ஹேர் ஃபால், ஹேர் ரீக்ரோத் இது எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன், என்னோடய ஹேர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது, நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பர்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்பிள் பேண்ட் பஜா பியூட்டி சேல் வந்து நவம்பர் 12th டுவெண்ட்டி எய்த் வரைக்கும் லைவில் இருக்கும். எந்த காஸ்மெட்டிக் நீங்கள் வாங்கணுன்னாலுமே அப் டு 50% ஆஃபில் நீங்கள் பர்பிள்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சேலை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அப்படியே மத்தியானத்துலேருந்து ப்ளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:44 ஆகுது. ஸோ காலையில் ரெண்டே ரொட்டீன் வந்து நல்ல ப்ரொடக்டிவாக இன்றைக்கி டே வந்து போச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா காலையில் 5 AM ரொட்டீன் முடிச்சுட்டு நான் வந்து எனக்கு கொஞ்சம் செல்ஃப் கேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய ரூமில், அதையும் வந்து முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் என்னோடய ரொட்டீன் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிக்கில் வந்து 4:30 கீபோர்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போனோம், பால் காய்ச்ச போகிறேன். பால் காய்ச்சிட்டு நான் வந்து இந்த பருத்தி பால், இது வந்து ஒருவேளை நான் காஃபி வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். காலையில் எனக்கு சில சமயம் நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி குடிப்பேன். இது வந்து நான் இப்போது மோஸ்ட் ஆஃப் த டேஸ் இதை வச்சு தான் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சோடனே இதை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இதை நான் வாங்கி உங்ககிட்ட இப்போ 1 வீக் முன்னாடி தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு பாருங்கள், இவ்வளோதான் வந்து இருக்குது. ஏன்னா இது நான் மட்டும் குடிக்கல, நிக்கிலுக்கும் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவனுக்கும் இதுதான் வந்து கலந்து கொடுக்க போகிறேன். இதை பற்றி நான் பெனிஃபிட்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறது அப்படி சொல்லியிருந்தேன். மெயினாக நம்ம லேடிஸ்க்கு வந்து நமக்கு எனக்கு நான் வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு என்ன இதில் வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா, லைக் ஃபுல்லாக லேடிஸோட லைஃப் சைக்கிளுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குமே இது வந்து சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து போட்டிருந்தது. ஸோ ரைட் ஃப்ரம் பர்த், அதுக்கப்புறமா அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ்லேருந்தே நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு அந்த வயிற்றில் வந்து அந்த இந்த கட்டி இருக்கும்ல, இந்த நீர் கட்டிகள் சொல்லுவாங்க, அந்த நமக்கு அந்த யூட்ரஸ் போர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே அது வந்து நமக்கு வளர வளர அப்போ நமக்கு வந்து தெரியாது அதோட ரியல் ப்ராப்ளம். நம்ம எப்போ ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பித்த உடனே வெயிட் கெயின் வரும், ஸ்கின் வந்து டார்க் ஆகும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து லேடிஸ்க்கு அந்த மென்ஸ்ட்ரியல் சைக்கிள் வந்து ஸ்கிப் ஆனாலே நமக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வந்துடும். வெயிட் கெயின் ஆகுறது,
முடி கொட்டுறது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து மெயினாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம்னால ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகிறது தான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் மென்ஸ்ட்ரியல் சைக்கிளே வந்து இருக்காது. இது வந்து மெயினாக அந்த நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள் இந்த ரீசன்னால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்கச்சக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம். அந்த பிசிஓடி அந்த ரெகுலர் மென்ஸ்ட்ரியல் சைக்கிள் கொண்டு வர்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய கியூரா வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பருத்திப்பால் வந்து நம்மளை மாதிரி லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்டு உங்களுக்கு ரெகுலர் மென்ஸ்ட்ரியல் சைக்கிள் வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சைக்கிள் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறப்போ நமக்கு டக்குன்னு வந்து குழந்தை நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அந்த மென்ஸ்ட்ரியல் சைக்கிளை வந்து ரெகுலரைஸ் பண்ண தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னன்சி டைமில் இதை வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ அது வந்து எனக்கு நிறைய அதில் ரீசன்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரெக்னன்சி வரைக்கும் நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம், ப்ரெக்னன்சி டைம்ல எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆஃப்டர் ப்ரெக்னன்சி வந்து நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்ல, அதனால இது ரெகுலராக நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல வந்து தாய்ப்பால் கூட வந்து சுரக்குமா, அந்த மாதிரி இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் தீர ஆர்டர் போடணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றப்ப அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ இது வந்து நான் டிவைன் ஃபுட்ஸ்லேருந்து தான் வந்து வாங்கினேன். அவங்களோட பேஜ் வெப்சைட் பேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் கூட வந்து பண்ணலாம். இது அதுக்கப்புறமா இந்த பாம் சுகர் எல்லாமே நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நெக்கிலுக்கு நான் ஒயிட் சுகர் நிறுத்தி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம், ப்ரெக்னன்சி வந்து குழந்தை நிற்க மாட்டேங்கிறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்காக இதை நான் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதுதான் நான் கலந்து குடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு ரொட்டீனை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நிக்கில் குட்டி வந்து இங்கே ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டைம் வந்து வச்சுப்பேன். அந்த டைமில் நிக்கிலுக்கு வந்து அன்னைக்கு நடந்த ஹோம்ஒர்க் இல்லை, நெக்ஸ்ட் டே படிக்க வேண்டியது இருக்கிறது, அன்னைக்கு கிளாஸ் நடத்துனது இந்த மாதிரி ஏதாவது வந்து படிப்போம். மோஸ்ட்லி அவனுக்கு டெய்லியுமே வந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதனால் அவனை கிளாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போவேன். நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறதுனாலும் சரி, வீட்டில் வந்து நீங்கள் ஒர்க் அட் ஹோம் பண்ணுறீங்கனாலுமே எல்லாத்துக்கும் ஒரு டைம் நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே நான் வந்து முடிச்சுப்பேன். அவனை கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து சரண்யா வீட்டுக்கு போயிட்டேன். அன்றைக்கி தக்ஷு கூட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 1 hour டைம் கிடைக்கும். அந்த டைமில் நாங்கள் வந்து ஒரு சாரீ வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த சாரீ வீடியோ. ஸோ அந்த 1 hourக்குள்ளே அந்த ஷூட்டை வந்து நாங்கள் கடகடன் முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு அப்பப்போ கிடைக்கிற டைமில் ஒர்க்கையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி டைமும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு ஹாப்பியாகவும் வந்து இருக்குது. ஏன்னா இது நிறையா பேர் வந்து கேட்குறீங்க, உங்களோட ஒர்க்கு அப்புறமா வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரி நமக்கு பிஸியாக இருக்கிறதுனால தான் வந்து நமக்கு லைஃப் வந்து போர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப ஐடியலாக உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ரொம்ப நிறையா ஏதோ தாட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ப்ரொடக்டிவாக இல்லாத மாதிரியே வந்து இருக்கும். பட் எங்களுக்கு யூடியூப்பில் இருக்கிறதுனால எங்களோட லைஃப் வந்து ஃபுல் ஆக்குப்பைடாக வந்து போகுது, ஆர்கனைஸ்டாக போகுது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். இது யூடியூப்னு இல்லை, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபேமிலி அண்ட் ஒர்க்கையும் வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறையா டைம் இருக்கிற மாதிரி வந்துருக்கும். சில டேஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே வந்து பிஸியாக தான் வந்து போகும். பட் நம்ம வந்து அதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய டைமோ மற்ற டைமையோ நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. க்ரீன், இது ஏன் கலர் ப்ளூ? ஏ கல் கல் கல், காலைப்பார் காலை எப்படி ஆட்டிக்கிட்டு. இது ஏன் கலர் ரெட்டு? ரெட். இது இதேமே எல்லோ. இன்னொரு வீடியோவோட ஷூட்ல நாங்க வந்து இருக்கோம். அதுக்குள்ள தக்ஷகுட்டி வந்து என்னென்ன அளப்பறம் இங்கே பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. இங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு வீடியோ என்னன்றத வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்கலன்னா பாருங்க. ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே வந்து செட்டப் எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் இங்கே எங்கே வந்து வண்டியை அவன் பார்க் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆய், வண்டியை எந்த இடத்துல வந்து பார்க் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் பாருங்க. ஏய், இங்க பார்க் பண்ண கூடாது வண்டிய. ஏய் ஏய் பேட் பாய், தச்சு சொப்பு, தச்சு தானியா சொப்பு தானியா.
இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோட லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் கிவ்அவேல. இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண ரெசிபி ஸ்டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.